தில்லி வந்து பிரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அது ஜம்ப் பண்ணும் பயங்கரமாக ஜம்ப் பண்ணும் அதனால் வந்து நீங்கள் பிரீடு விட்டுற அந்த கண்டெய்னர் வந்து ஹைட்டாக இருக்கணும் ஒன்று கிளாஸ் டேங்க்ல மேலே மூடி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கேன் இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து காவாசிக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ இப்போ வந்து மீன் ஜம்ப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்து உள்ளதுக்கான சான்சஸ் கிடையாது இந்த பேர் வந்து ஆல்ரெடி ப்ரீடான பேர் தான் இது வந்து ஒயில்டு பீட்டா இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு கால் கேன் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஆர்ஓ வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதில் ஆல்மண்ட் லீஃபர் போட்டுவிட்டு காலையில் ஒரு நாலு மணி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேரை ரிலீஸ் பண்ணிட்டேன் பேரை ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பபுல் நஷ்ட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேர் வந்து ப்ரீட் ஆகிடுதா என்னன்றது வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இம்பிலிஸ் வெரைட்டி இது இம்பிலிஸ்க்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு வைல்டு பேரை நீங்க பிரீட் பண்ணாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வந்து வாட்டரை வந்து நல்லாவே கண்டிஷன் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசீரியா கிரியேட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால வந்து மறக்காம ஆல்மண்ட் லீஃபை போட்டுட்டு ப்ரீட் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் நீங்க போர் வாட்டர் உங்க ஏரியாவில் நல்லா இருக்குன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாம் கேன் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப் என்ன பொறுத்த வரைக்கும் லீஃபும் வாட்டரும் ரொம்ப முக்கியம்